இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நம்மளுடைய வாழ்க்கை திரும்ப நார்மல் வாழ்க்கையா மாறிடுச்சுன்னு நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில திரும்பவும் இந்த கொரோனா பயம் நம்மை பற்றி கொண்டு இருக்கின்றது. கொரோனாவின் நிமித்தமாக வேலையை இழந்தவர்கள் அநேகர், கொரோனாவின் நிமித்தமாக தங்கள் குடும்பத்திலே இருக்கின்றவர்களை இழந்தவர்கள் அநேகர் கண்ணீரோடு வியாகுலத்தோடு பயத்தோடு எதிர்காலத்திலே நான் என்ன செய்ய போகின்றேன், என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போகின்றேன், இத்தனை காலம் கடந்து கொண்டு இருக்கின்றது, என் மகனை குறித்து பயங்கர கவலை, என் பிள்ளைகளை குறித்து பயங்கர கவலை, ஸ்கூலுக்கே போகாமல் ஒரு சந்ததியே அடிபட்டு போய் கொண்டு இருக்கின்றது என்ற ஒரு பயத்தோடு ஒரு துக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த காலை வேளையிலே நாம் எழுந்திருப்போமே. ஆனால் ஆண்டவர் நமக்கு பார்த்து சொல்லுகிறார், யோவேல் 2:25 நான் உங்களிடத்திலே அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அவைகள் பட்சித்த கொரோனா பட்சித்த இந்த நாட்களை நீங்கள் இழந்து போவதில்லை, நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் பட்சித்த வருஷங்களை விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் இழந்து கொண்டு இருக்கின்றேனே என்று பயத்தோடு இருப்பீர்களே, ஆனால் இந்த கொரோனாவை சுட்டெரிக்கக்கூடிய ஒரு உபவாசத்தை நாம் செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது 2:11 யோவேல் தீர்க்கதரிசி 11:11 கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார் என்று சொல்லி, அவ்வளவு பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி. அதற்கு அடுத்த வசனத்திலே, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். இன்னைக்கு உபவாசத்தோடு புலம்பலோடு கூட அழுகையோடு கூட நாம் ஆண்டவரிடத்திலே நாம் போராடுகின்ற ஒரு காலமாயிருக்கின்றது. பிரியமானவர்களே, நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்களை நம்மால் ஒரு காரியத்தையும் நாம் தீர்மானிக்க முடியல, நம்ம பிளான் போட முடியல, நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வர முடியல. நத்திங் இஸ் இன் அண்டர் ஆர் கண்ட்ரோல். அப்போ நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 18:18 அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்கு வைராக்கியம் கொண்டு தமது ஜனங்களை கடாட்சிப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதற்கு பிறகு 19 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு காட்சியை யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த காலகட்டம் இதுவாய் இருக்கக்கூடும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு உபவாசத்தோடு நம்மை ஒடுக்கி வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து ஆண்டவரே எங்களை ரட்சித்தருளும் எங்களை காப்பாற்றியருளும் என்று சொல்லும் பொழுது இந்த வெட்டுக்கிளி சாப்பிட்ட இத்தனை நாட்களுக்கு பதிலாக நமக்கு நன்மையும் கிருபையும் உண்டாக ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. குட் மார்னிங்.